ஹேரோடி, வெல்கம் டு மை ராண்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற அஞ்சு அமானுஷ்யமான பயங்கரமான வீடியோக்கள் வெயிட்டிங்கில் இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா, ஐ மீன் நம்மளோட ஃபேமிலிக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் கேட்டுருங்க. நம்ம லைவாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு பயங்கரமான வீடியோ என்னன்னா, ஜேம்ஸ் அப்படின்றவர் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க வீட்டில் நடந்த ஒரு அமானுஷமான விஷயம் தான். இவர் என்ன பண்ணியிருக்காருனா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போய் ஒரு டால் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த டால் நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காரு. பட் வீட்டில் வச்சதுக்கப்புறம் தான் வினையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க வீட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிட் நைட்டில் அங்கே இருக்கிற பொருட்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுறது, அப்புறம் கதவு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை இவர் நோட் பண்ணியிருக்காரு. இந்த பொம்மை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த பொம்மைக்குள்ளே ஏதாச்சும் அமானுஷம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அந்த பொம்மையை ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு, ஐ மீன் சேரில் உட்கார வச்சுட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் மோஷன் டிடெக்ஷன் கேமரா வைக்கிறாங்க. இந்த கேமரா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா ஏதாச்சும் அதுக்கு முன்னாடி அப்படி ஷேக் ஆச்சு முன்னாடி போனாலோ, இதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லா பக்கமும் சுற்றி 360 டிகிரியில். ஸோ அந்த பொம்மையை வச்சுட்டு இவர் அந்த கேமராவை வச்சுட்டு அன்னைக்கு நைட் அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரு மர்மமான ஃபுட்டேஜ் இதில் மாட்டிருக்கு, ஒரு மர்மமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். இவர் அந்த டாலை உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்டில் கேமரா வச்சுட்டு அன்றைக்கி நைட் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாத்ரூமில் ஏதோ ஒரு நிழல் மாதிரி இருக்கிற உருவமே இல்லாத ஒரு கருப்பு அமானுஷமான ஒரு விஷயம் அப்படி கிராஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக ஓடிப்போகும். இதை பார்த்த உடனே அந்த கேமரா அந்த ஷேக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, சுற்றி 360 டிகிரியில் எல்லா பக்கமும் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை அமானுஷமாக ஷேக் ஆகிட்டு அப்படிக்கா மூவ் ஆகிருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்த உடனே இந்த பொம்மைக்குள்ளே தான் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதாவது வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அங்கே தெரிஞ்ச அந்த அமானுஷங்களை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் ரெடி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஒரு பயங்கரமான வீடியோ என்னன்னா, ஒருத்தர் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பகுதியில் டெய்லியுமே மிட் நைட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான சத்தம் கேட்குறத நோட் பண்ணுறாரு. இது என்னவாக இருக்கும், இதை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமானதுனால என்ன பண்ணுறாருனா, அவர் வீட்டு பக்கத்தில் அந்த காட்டுப்பகுதியை பார்த்த மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் செட் பண்ணுறாரு, ஐ மீன் அந்த கேமராவை. அந்த கேமராவில் ரெக்கார்டான ஒரு பயங்கரமான ஃபுட்டேஜ் இது தான். அந்த ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா, சடனாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பியர் ஆகிற ஒரு அமானுஷ்யமான வெள்ளை கலர் உருவம் தலைமுடி பார்த்தீங்கன்னா விரிச்சு போட்டு கருப்பான முகத்தோடு நிற்கிது. கொஞ்ச நேரமாக அந்த கேமராவை ரொம்பவே உத்து பார்த்துட்டு இருந்துட்டு சடனாக ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சும் போகுது. ஸோ இந்த ஃபுட்டேஜ் அவர் பார்த்தோன்னே ரொம்பவே பயந்து போயிடாரு. நீங்கள் பார்த்த இந்த அமானுஷ்யமான உருவத்தை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் ரெடி பண்ணுங்கள்.
மூணாவதாக பார்க்க போகிற ஒரு ஹாண்டடான வீடியோ என்னென்னா, ஒருத்தரோட கல்லறைக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போது அங்கே நடந்த சடங்குகள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன பையன் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறான். ஸோ அந்த வீடியோவில் ஒரு மர்மமான விஷயம் கேப்சர் ஆயிருக்கு, என்ன அப்படின்ற வீடியோவில் பாருங்கள். Tem dois, velho. Só chegar lá. Tem dois. Quero ver um. Quero ver ligar. அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கலருக்கு பின்னாடி அமானுஷ்யமான ஒரு வெள்ளை முகம் எட்டி பார்க்கும். ஸோ எட்டி பார்த்தோன்னே சடனாக மறைஞ்சு போகும். அதை பார்த்தோன்னே இவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலருக்கு பின்னாடி போய் பார்ப்பாங்க, அந்த உருவம் மறைஞ்சு போயிருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே வைரலாக போச்சு, ஏன்னா சடனாக அந்த இடத்துல எதிர்த்து கேப்சரான இந்த வீடியோ ரொம்பவே பயங்கரமான ஒரு வைரலாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அமானுஷ்யமான முகத்தை, இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் மிட் நைட்டில் ஒரு கல்லருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாரு. அப்போது ஒரு அமானுஷ்யமான பெட்ஷீட் போத்தின வருவோம் அந்த கலருக்கு பின்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். அது என்னென்னு பார்க்குறதுக்காக அவர் பக்கத்தில் போவார். அப்போது இந்த விஷயம் நடந்துச்சு. அந்த பெட்ஷீட் மாதிரியான இருக்க உருவம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக பக்கத்தில் போவார் அந்த யூடியூபர். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உருவம் சடனாக மறைஞ்சு போயிடும். ஸோ இதை பார்த்துன்னே பயந்து போயிட்டு அங்கேருந்து அவர் ஓடிந்துடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெண்டு இந்த உருவத்தை பார்த்துருப்பீங்க, இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்மளால் அதை பார்க்க போகிற ஒரு பயங்கரமான வீடியோ என்னென்னா, ஒரு ஹாண்டடான ஹைவேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு யூடியூப் டீம் போகிறாங்க. ஸோ இந்த ஹைவேவை அவங்க ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததாகவும் அவங்களோட ஆத்மா இப்பயுமே அங்கே சுற்றிட்டு இருக்கிறதாகவும் சொல்ல கேள்விப்பட்டு இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சடனாக அதுவே அமானுஷ்யமாக நின்றுடுது. சரி, அவங்க காருக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு, என்ன அப்படின்ற வீடியோவில் பாருங்கள். É lixo, é lixo. É que tava refletindo, entendeu? Achei que podia ser uma vela, alguma coisa que tava queimando. Ai, cara, ela tá atrás de mim aqui, cara! Ela tá aqui, Jota! Aqui aonde? Ela tá aqui, cara! Eu vi ela, eu gravei ela! Eu gravei ela aqui no espelho, Jota! Como tu gravou, velho? Eu gravei, vem cá! Pega o K2, Jota! Pega o K2! Cara do céu, velho! அவங்களோட காருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி எல்லா பக்கமும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கார் ஏன் அமானுஷ்மெண்ட் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு, அண்டு ஒருத்தர் போய் உள்ளே உட்காந்துட்டு அந்த ரியரில் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பின்னாடி சீட்டில் ஏதோ ஒரு லேடியோட அமானுஷ்மான உருவம் உட்காந்துருக்கிறத நோட் பண்ணிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்படி வெளியே ஓடி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த பின் சீட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, அந்த லேடி அமானுஷ்மா மறைஞ்சு போயிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அமானுஷ்மான அந்த லேடியை பார்த்துருப்பீங்க, இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். பஞ்சாவதாக ஃபைனலாக பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்தோனேஷியாவில் ஒரு தேட்டரில் எல்லாருமே படம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே ஒருத்தர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சின்ன குழந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வீடாக பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிரிக்கிறதும் அழுறதும் பண்ணிட்டுருக்க அந்த குழந்தை பார்த்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, ஸோ அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தை சிரிக்கிறதும் அழுறதும் அந்த அப்புறம் வந்து முறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, தரையில் விழுந்து புரண்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிற யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த சின்ன குழந்தைய பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைக்கு உண்மையிலே பேய் தான் பிடிச்சிருந்துச்சா, அப்படி இல்லைனா நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை எப்படியெல்லாம் நடந்துட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இன்னைக்கு பார்த்த வீடியோஸ்லாமே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஹாரரான ஹாண்டடான வீடியோஸ்ல மீட் பண்ணாடு. ரொம்ப ஃபேமின் ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் எம்எடி பபா கைஸ்.